Ciao, c'entra. அடுத்த சாய் விசித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர்கள் வலைப்பேச்சு பிஸ்மி, அந்தனன் மற்றும் சக்திவேல். பத்திரிகை உலகிலே பல ஆண்டுகாலம் பணியாற்றிய அனுபவத்தின் துணையோடு பிஸ்மி, அந்தனன், சக்திவேல் ஆகிய மூரும் நடத்தி கொண்டு வருகின்ற இந்த வலைப்பேச்சு சேனல் மிகப்பெரிய வரவேற்பை ரசிகர்கள் மத்தியிலே பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் இவர்கள் செய்திகளை தொகுத்து தருகின்ற விதம். பட்டு கத்திரித்தாற்போல் செய்திகளை நறுக்கென்று சொல்கின்ற இவர்களுடைய பாணியும் நிகழ்ச்சியின் முடிவின் போது அந்தனன் சொல்லுகின்ற பஞ்ச் டயலாகுகளும் இந்த சேனலுக்கு கூடுதல் பலம். முதல்ல நிகழ்ச்சியை பிஸ்மி கிட்டே தொடங்கலாம். நீங்க எப்படி பத்திரிகைனா வந்தீங்க? ஒரு பத்திரிகையாளரா பிஸ்மிக்கு கிடைச்ச முதல் அங்கீகாரம்னா எது? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு பேட்டி எடுக்க போறோம் அப்படின்னா உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதை குறிப்பு எடுப்பாங்க. எனக்கு ஆரம்பத்துலேருந்து என்னென்னா அதில் பெரிய உடன்பாடில்லை. ஏன்னா நம்ம வேலை பேட்டி எடுக்கிறது. உங்களுடைய மனசில் என்னப்படுதோ அதை எழுதுகிற நபர் நீங்கள். அப்படி எழுதுகிற ஆட்களுக்கு வந்து நிஜமாக பிரச்சனைகள் பல வரதான் வரும். அது மாதிரி நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளில் முக்கியமானதுன்னா எதை சொல்கிறீங்க? முக்கியமானது அப்படின்னா சேரனுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. நிறைய இது மாதிரி நடக்கும். ஆனால் இப்போ நம்ம எழுதுறதையே வந்து சில பேர் வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணவங்களாம் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு விவேக்க பேட்டி எடுக்க ஒருத்தர் போனால் குங்குமத்துக்காக, அதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் குங்குமத்தில் விவேக்க ஒரு பேட்டி ஒன்று எடுத்திருக்காங்க. அதுக்கு தலைப்பு வந்து சிவாஜியால் எனக்கு பெருமைன்னு ஒரு சொல்லியிருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய மரியாதை வந்து நடிகர்கள் மத்தியில் இருந்து ஸ்டார்ஸ் பூரா வந்து பத்திரிகையாளர்கள் போனால் அப்படி எழுந்திருந்து வரவேற்பாங்க. ஆனால் இப்போ அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கா? எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னே எழுந்து நிற்பாங்க, இப்போ வந்து ஐயோ பத்திரிகையாளர் வர்றாங்கன்னா இந்த பக்கமாக கலம்பி ஓடுட்டு. நான்லாம் ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கும்போது என்னை வச்சுக்கிட்டு ஒரு முன்னணி ஹீரோ வந்து இன்னொரு தயாரிப்பாளர்கிட்ட சம்பளம் பேசுவார். அடடா இவன் போய் எழுதிடுவானே அப்படின்லாம் அவர் யோசிக்கவே மாட்டான். நம்ம எந்திரிச்சா கூட உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. என்னன்னா நிச்சயமா இவர் வந்து போய் எழுத மாட்டாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி என்னன்னு இப்போ பேட்டிக்காக ஒன்று சொல்லுவாங்க. சேரனுக்கு எனக்கும் ஏற்பட்ட பழக்கமே அப்படி ஒரு இதுதான். அவருக்கு மாறுபட்டது உங்களுக்கு? பொற்காலம் படத்துக்கு ரிவ்யூ எழுதியிருந்தேன். அங்கீகாரம் இல்லை சார், கிடைக்கல. அங்கீகாரம் திரையுலகத்தில் கிடைக்காதனால தான் நம்ம வந்து மீடியாவிலேயே வந்து போக வேண்டிய சூழ்நிலை. ஆக்சுவலாக நான் தானே சொன்னோம், ஆசைப்பட்டு வந்ததே நம்ம வந்து நடிக்கணும் அப்படின்னு தான் ஆசையோடு தான் வந்தோம். அதை நம்ம ட்ரை பண்ணுறோம். அது ஒரு கட்டத்தில் உடனே கமல் சார் வந்தார். வந்து வணக்கம் வச்சுட்டு, ஓகே உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ட்டு அவருக்கு உள்ளே போகிறாரு. நான் உடனே உட்காந்துட்டு, சார் இதுக்கு தான் வர சொன்னீங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே டப்புன்னு இப்படி திரும்பினார். வேறு அப்படின்னாரு, இல்லை சார் உங்களையெல்லாம் பேட்டி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம், அப்படி இருக்கும்போது எங்களை வர சொன்னீங்க, வந்துட்டு ஒரு வணக்கம் மட்டும் வச்சுட்டு போகிறீங்களே அப்படின்னு. அப்படியா, சரி பேசுவோம் அப்படின்ட்டு உட்காந்துட்டார். அவர் பண்ண எல்லா நாடுகள்லேயும் மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் நமக்கு நண்பர்களாக இருக்காங்க. அதில் பல பேர் சினிமா எடுக்கணும்னு எங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. நான் எல்லாருக்கையும் சொல்கிறது என்னென்னா, தயவுசெய்து இங்கே வராதிங்க, அப்படியே போய் அங்கேயே போயிருங்க. ஒரு இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற அஜித், விஜய் ரெண்டு பேருமே வந்து பொதுவாக பத்திரிகையாளர்களில் சந்திக்கிறது இல்லை. நான் ஆரம்ப கட்டத்தில் அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ அவங்களோட எப்படி பழகிருக்கேன்? நிச்சயமாக விஜயும் அஜித்தும் இன்னைக்கு வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத உயரத்தில் இருக்காங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் அவங்களுடைய வளர்ச்சிக்கு நாமெல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்கோம், ரொம்ப நெருக்கமாகவும் இருந்திருக்கோம். அதே நேரம் விஜய் வந்து யார்கிட்டையும் ஜோவியலாக பேசலைங்கிற ஒரு ஃபீலிங் அவருக்கு எப்பயுமே இருக்கும். சாரி, தீரந்தரோடு பல வருடங்கள் இணைந்து பணியாற்றியதுனால சிம்பு மேலே உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் தனியாக தூக்கி வளர்த்த புள்ளன்னு சொல்லலாம். அதாவது சிம்பு ரொம்ப 8th 7th அந்த ரேஞ்சிலேருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு நடிகரை பற்றி ஒருத்தர் வந்து தரக்குறைவாக பேசுகிறாரு, ஒரு நடிகையை பற்றி ஒருத்தர் தரக்குறைவாக பேசுகிறாரு அப்படின்னா அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நடிகர் சங்கத்துக்கு இருக்குது. நிச்சயமாக அவங்க செய்யலாம். வலைப்பேச்சு அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்றது யார் ஐடியா? ஆக்சுவலி என்னன்னா, இந்த நேரத்தில் அந்த உண்மையை சொல்லலாம், எனக்கு வந்து அந்த யூடியூப் பார்க்குற பழக்கமே கிடையாது.
படங்களுடைய தரத்தை பொறுத்த வரைக்கும் மலையாளத்தில் வந்து படங்களை வரவேற்பு இருக்குல்ல, ரசிகர்கள் வரவேற்கிறது கூட ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆனால் இங்கே தமிழில் அந்தளவுக்கு நல்ல படங்களை கூட வரவேற்கிறார்களா ரசிகர்கள், அது இருக்கா? இல்லை நிச்சயமாக சார், ஆனால் காலங்காலமாக இங்கே வந்து நம்ம நல்ல படங்களை அந்த ரசிகர்களுக்கு கொடுத்து பழக்கப்படுத்தலை, அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நாம் ஆகும்னா ஏன் மலையாள படம் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அங்கே வருகிற படத்தில் 90% நிச்சயமாக நல்ல படங்களாகவும் 10% படங்கள் மொக்க படங்களாகவும் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அது அப்படியே உள்டா,